ஒரு பக்கம் என்னன்னா சிக்கன் கொடுக்குறங்கிறாங்க, சிக்கன் கொடுத்துட்டாங்க அடுத்து மட்டன் கொடுக்க போறாங்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீட்டு கொடுத்து நீங்க வந்து வாங்கிக்கங்க தங்க காசுன்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு விஷயம் எல்லாம் வெளியில் வருது. உடனே நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இதையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்லை இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க, இதுதான் அவங்களுடைய விஞ்ஞான ரீதியான அப்ரோச்சா, எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? நியூஜிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே சார். நானும் எனக்கு ஈரோட்டில் ஓட்டு இல்லை சார். உங்களுக்கும் சிக்கன் போச்சு? எனக்கும் போச்சு சார். ஒரு கிலோ சிக்கன், மட்டன் வேற வரணும், தங்க காசு வேற வரணும், டோக்கன் எப்போ தர போறீங்க? நம்மளுடைய மோகன் சார் கொஞ்சம் நம்ம வழக்கறிஞர் தெரிஞ்சவர் கொஞ்சம் சொல்லுங்க சார், நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இல்ல அந்த 40,000 ஓட்டு இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒன்னாவது நீங்க ஆட் பண்ணிக்கலாம்னு கேக்குறீங்க. வழக்கறிஞர் நீங்க, சட்டப்படி நடந்துக்கங்க சார். செத்து போனவங்க பேரையே வச்சுக்கிட்டு இன்னொன்று டோக்கன் கொடுத்தேன், சிக்கன் கொடுத்தேன், மட்டன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதிட்டு அங்க தலைமை காலத்துல கணக்கு வச்சுக்கிற வேண்டியதான். இதுதான் லைக்கு. ரைட், இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சார் சொன்னார், அதாவது நீங்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுங்க அப்படின்னாரு. புகார் கொடுங்க, யார் கொடுக்கல? தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் புகார் கொடுத்துருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில். விழா வாரியாக இந்த பகுதியில், இந்த இடத்துல 238 பூத்தில், இந்தந்த இடத்துல இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க சொன்னாங்க, நீங்கள் தேர்தல் ஆணையத்தை போய் புகார் கொடுங்க. ஏங்க, புகாரே உங்கள் மேலே தாங்க, தேர்தல் அதிகாரி மேலே தான் புகாரே. ஏன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல இப்படி இருக்கணும், ஆனால் இது இவங்க செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் புகாரே. அதை பற்றி என்ன இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் புகார் கொடுங்க. புகார் கொடுத்தாச்சு, அப்போ என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க அதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி கொடுத்த புகார் எங்களுக்கு வந்துச்சு, ஒருவேளை வரலன்னாதான் சொல்லுங்கள், அதுக்குள்ளே நீங்கள் தேர்தலையும் முடிச்சு விட்ருவீங்க, நீங்கள் தான் எல்லாம் கொடுக்குறீங்களே. ஆக இது ஒன்று. இன்னொரு விஷயம், சார் சொன்னார் இது வந்து சட்டமன்றத்தில் பேச வேண்டியதானே அப்படின்னார். 10 வருஷம் நீங்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தீங்களே, அப்போ நீங்கள் எங்கே பேசுனீங்க? சட்டமன்றத்துக்குள்ளே தானே பேசுனீங்க. அது இல்லாமல் 30,000 போராட்டங்களை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதித்தார். அது ஜனநாயக நாடு. ஒரு விவசாயி நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஜனநாயக குரல் வலையை நெரிக்காமல் திமுகவுக்கு நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னார். அவர்தான் முதலமைச்சர். ஆகையினால சார் சொன்னார், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், அதெல்லாம் திமுகவுக்கு பொருந்தாது, அந்த இலக்கணம் இவங்களுக்கு ஒத்தே வராது. ஆஃப் த பீப்புள், ஆஃப் பண்ணி வச்சிருங்கன்னு அர்த்தம். பை த பீப்புள்னா பர்ச்சேஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஃபார் த பீப்புள், ஃபார், ரொம்ப ஃபாரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆகவே இவர்கள் ஒரு ஜனநாயக கட்சி நடத்தி, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக முறைப்படி, நான் கேட்குறேன், சார் வந்து மிகப்பெரிய மனிதர், பெரிய ஆளுகளுக்கெல்லாம் சார் வந்து ஆலோசகர் இருந்திருக்கார். நான் கேட்கிறேன், அண்ணா திமுக ஆரம்பிக்கிற போது 50 தலைவர் தானே ஆரம்பிச்சாங்க, அந்த 50 தலைவர்களை யாராவது ஒருத்தராவது ஒரு நாளாவது முதலமைச்சராக இருந்தாங்களா? இல்லை. சரி, அதை கூட விட்டுருவோம், ரொம்ப பழசாய் போச்சு, 49 கதை. சரி, 67 கதைக்கு வருவோம். அண்ணா அந்த கட்சி ஆரம்பிச்சார்ல, இன்னைக்கு 39 அமைச்சர் ஈரோடு கிழக்கில் இருக்கீங்க, அதுதான் திராவிட மாடல். கருணாநிதி ஒருவரை தவிர எத்தனை பேரு இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கிறார்கள்? இல்லையே, ஆள் காணாமே. ஏன் நீங்க அறிஞர் அண்ணாவினுடைய புதல்வராக இருந்த நீங்க அரிமளத்தையே காணாம ஆக்கிட்டீங்களே. பரிமளம். ஆக இவர்களுடைய நோக்கம் எல்லாம் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களிடத்துல நாம் வந்து ஊடகத்தில் நான் ரொம்ப நான் பணிவாக வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒரு ராஜபக்சே இருந்து இலங்கையை அழிச்சாச்சு, தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் அப்படி ஒரு ராஜபக்சே உருவாக கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். இருக்கிற நிலைமை தானே, வரட்டி வரட்டி அழிச்சாங்களே அங்க. ஆகவே இவைகள் எல்லாம் ஒருவருடைய கட்டுப்பாட்டில். நான் கேட்கிறேன், 86 கிரவுண்டு எது? தலைமை கழகம், திமுக தலைமை கழகம் எப்ப வாங்கினது? 1969 அண்ணா மறைவுக்கு வந்த காசுகள், அரையனா காலனா உரனா அப்படி வாங்கி, திரு வைகோ, அப்துல் ரஹ்மான், ரஹ்மான் கான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கிய பணத்தில் 86 கிரவுண்ட் அங்க இருக்குது. யாருடைய பணம்? அண்ணாவின் இறப்பில் வந்த பணம் இன்றைக்கு என்ன இதுல இருக்குது? ஆகவே இதுதான் ஃபார் அவே. நாங்க தான் நடத்துவோம், எங்க நாங்க தான், நாங்க சொல்ற ஆளுதான். அதனால ஒரு கூடையில 100 ஆப்பிள் இருந்துச்சுங்களே, ஒரு ஆப்பிள் இருந்தா போதும், அழுகுன ஆப்பிள்,
நூறு ஆப்பிள்ல 99 ஆப்பிள் நல்ல ஆப்பிள், ஆனால் ஒரு ஆப்பிள் அழுகின ஆப்பிள், அதை வச்சு அப்படியே கட்டிருங்க, 99 இதாயிரும் அழுகிரும். காரணம் என்ன? ஒரு அழுகிய சிந்தனை இருந்தால் 99 பலமானது, அத்தனையும் காலி பண்ண முடியும். நான் என் குடும்பத்தை எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், அந்தந்த மாவட்ட சிலரும் அவன் குடும்பத்துல மகனை கவுன்சிலரா அமைச்சரா அல்லது வந்து எம்எல்ஏவா வச்சுக்கோ. இதுதான் மாடலா? சரி, மாடலை கூட நீங்க மாதிரின்னு மாத்த முடியுதா உங்களால? நம்ம ஸ்கூலுன்றீங்க, நம்ம தமிழ் ஸ்கூல் ஆங்கிலத்தில் எழுதுறீங்க, இப்ப வந்த விளம்பரத்துல அதான் வருது. ஆகவே இவர்கள் பேசுவது எல்லாமே, நம்முடைய சகோதரி கேட்டாங்களே, செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி மேடம் கேட்டாங்களே, நீங்க என்ன நல்லது செஞ்சீங்க? ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க சார். என்ன? பெண்களுக்கு இலவச பயணம். அது ஏன் தெரியுமா? அதிமுகவுக்கு பெண்கள் எல்லாம் ஆதரவு வாக்குகள் அதிகம், அந்த வாக்குகளை அறுவடை. நீங்க தானே சொன்னீங்க 46,000 கோடி போக்குவரத்து துறையில நட்டம் இருக்குன்னு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணீங்களே, நிதியமைச்சர் சொன்னாரே, சொன்னதுக்கு பிறகும் நீங்க கொடுக்கறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அதை நம்ம வாங்கிக்கிருவோம். ஆக இவர்களுடைய நோக்கம் அதுதான். இந்த நோக்கத்துக்கு மினி கிளினிக்கை ஏன் மூடுனீங்க? அம்மா உணவகத்தை ஏன் மூடுனீங்க? ஆகவே வந்து இவர்கள் செய்வது எல்லாமே எதெல்லாம் சாதனைகளோ, 1400 கோடி அத்திக்கடவு அவினாசி திட்டம், 90 விழுக்காடு வேலையை முடிச்சிட்டாங்களே, ஏன் நீங்க அதை தொடக்கி வைக்கல? ஏன்னா பேர் அவங்களுக்கு அதிமுகவுக்கு போயிடும், பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போயிடும். ஆகவே இவர்கள் எந்த நல்லது செஞ்சாலும், நான் கேக்குறேன், அம்மா உணவகத்துக்கு சப்பாத்திக்கு மாவு இல்லைன்றீங்க, கொலுசுக்கு காசு இருக்கா? தங்க காசு கொடுக்கறதுக்கு டோக்கனுக்கு காசு இருக்கா? ஆனால் இந்த தங்க காசு, இந்த கொலுசு விவகாரம், இந்த காசு கொடுக்கறது, மட்டன் சிக்கன் கொடுக்கறது, இதையெல்லாம் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலன்னு கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா, அதை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எது வந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அழுத்தம் தந்துக்கிட்டு இருக்காங்களா? என்ன நடக்குது தமிழ்நாட்டில் வந்து? நாங்கள் வந்து மக்களுக்கு நல்ல சிறா ராத்திரி பகலாக உழைக்கிறோம், ஊடகத்தில் வந்தால் உடனே நாங்கள் ரியாக்ஷன் எடுக்கிறோம் அப்படிலாம் சும்மா சார். இவங்கெல்லாம் டெல்லியில் அமித்ஷாவினுடைய பையன் ஜெய்ஷா, ஆக அந்த நேரடி தொடர்பில் அங்கே போனால் நீங்களும் நானும் பிஸ்னஸ் பார்ட்னர், இங்கே வந்தால் ஜனநாயகத்தினுடைய தூண், ஜனநாயக தூண் மட்டும் இல்லை, கடலுக்குள்ளே ஒரு தூண், பேனா தூண் வைக்க போறோம். இது கூட இருக்கிற கட்சிகள் யாரும் எடுத்து கேட்கறதில்ல. அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அப்படியே வாய் மூடி மௌனிகளா எது சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்கீங்களே, நீங்க பேசலாமா? வேங்க வேயல என்னாச்சு? நீங்க குடிநீர் தொட்டியில மலம் கலந்தது இது வரைக்கும் என்னாச்சு? நீங்க திராவிட மாடலாச்சு, தாழ்த்தப்பட்டோரின் பாதுகாவலமாச்சு, நீங்க சிறுபான்மையினுடைய தூதுவராச்சு, என்னாச்சு? அந்த தொட்டியவே அகற்றிருங்க. இருந்தா தானே குழு போய் விசாரிக்கும், இருந்தா தானே நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கணும். ஆகவே இவைகள் எல்லாமே முன்னுக்கு பொன் முரமாக, எது எது விளம்பரத்தாலேயே வாழ்ற மனிதன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இவருடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. எது எடுத்தாலும் இடைத்தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 50 கோடியிலிருந்து 200 கோடி வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த கணக்கெல்லாம் பார்த்தா 200 கோடியை தாண்டி போகுது. இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏன் அவங்களுக்கு இவ்வளவு பிரஷர்? திமுகவுக்கு ஒரு சின்ன தொகுதி, அந்த தொகுதி 2.5 லட்சம் ஓட்டு தான் மொத்தமாகவே, அதுக்கே நீங்கள் 200 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தள்ளுனாங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதால அவங்களுக்கு அந்த அழுத்தமா? மனோஜ் சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன் இதுக்கு வந்து இது அப்படின்னா, இவங்க 1.5 வருஷ காலத்தில் ஒரு இடைத்தேர்தலில், இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த ஆட்சியை கலைத்ததற்கு சமம், அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஓ ஓ, வெற்றி பெற்று விட்டால் இவர்கள் சார் சொல்றாரு 3.5 ஆண்டு காலம், நீங்க 300 ஆண்டு காலம் கூட ஆளலாம், நீங்க உங்க கட்சி இருக்கலாம், ஆனா 10 ஆண்டு காலம் ஏன் மக்கள் ஆள விடல? திமுகவிலிருந்து பிறந்து வந்ததுதான் அதிமுக, ஆனா பிறந்து வந்த அதிமுக 31 வருஷம் ஆண்டுச்சு. ஏன் வந்து தாய் இத்தனை அடி பஞ்சா இதை அத்தனை அடி போகும்வாங்கல்ல, ஏன் தாய் பாய முடியல? அதுக்கு அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது அந்த தாய் தான் இந்த 100 ஆப்பிள் அழுகுன ஆப்பிள் உள்ள போயிச்சே. அப்ப மக்களுக்கு எங்க நீங்க பாக்க போறீங்க? ஆகவே இவர்களுடைய நோக்கம் இன்னொன்று கேட்டீங்க, நல்ல கேள்வி சார். என்ன கேட்டீங்கன்னா, இது ஏன் இவ்வளவு காசு வருது, எப்படி இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறாங்க? அதெல்லாம் அது அப்படித்தான். எப்படி தெரியுமா? 10 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதா அம்மாவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாங்கிய மொத்த கடன் 385,000 கோடி. ஆனா திமுக அரசு ஆட்சி விட்டு போகிற போது 1 லட்சம் கோடி ஏறத்தாழ, மொத்தம் 485,000 கோடி தலைமை செயலகத்துல முதலமைச்சர் பதவியை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறுகிற போது மொத்த கடன் 485,000 கோடி.
நம்ம மக்கள் திமுக 10 வருஷம் பாவம் தனியா தாகத்துல இந்த காக்கா என்ன பண்ணும், தண்ணி கீழே இருந்துச்சுன்னா கல் எடுத்து போட்டு போட்டு தண்ணியை பெருசாக்கும். அந்த மாதிரி வாங்காத மக்களுக்கு செய்யாத திட்டத்துக்காக இவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் வாங்கியிருக்க கூடிய கடன் 1.5 வருஷத்துல 196,000 கோடி, ஏறத்தாழ 2 லட்சம் கோடி எங்க போகுது தெரியுமா? அதுதான், அதெல்லாம் எங்க போகும்? சாதாரண நீங்க பாருங்களேன், இப்ப குடிநீருக்கு இந்த போடுறாங்கல்ல சார், மழைநீர் இதுன்னு அந்த மண் எடுக்கிறாங்கல்ல, அந்த மண் 1 லோடு 2000. நகராட்சித்துறை அமைச்சரும் நகராட்சித்துறை அதிகாரிகளும் அந்த மண்ணெல்லாம் எங்கயா போறீங்க, எத்தனை மெட்ரிக் டன் தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்குது, எங்க போய் விக்கிறீங்க, கவுன்சிலருக்கு என்ன கணக்கு, ஏதாவது கணக்கு இருக்கா? மண்ணையும் பொன்னாக்கும் அரசு அப்படி எல்லாம் எடுக்க கூடாது அந்த சார் நீங்க. அதுதான் இவர்களை பொறுத்த அளவில், நீங்க காற்றையே காசாக்க தெரிந்தவர்களுக்கு மண்ணை மலடாக்க தெரியாதா?